ஜெர்மன் நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அதிக அளவில் குடியேறும் அகதிகள். ஜெர்மன் நாட்டில் குற்றங்கள் பாரிய அளவில் குறைந்து வருவதாக ஒரு ஆய்வு முடிவு ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த 2005 2019 ஆண்டு வரையான கால இடைவெளிக்குள் 15% குற்றப்பதிவுகள் குறைந்துள்ளது. இந்த தகவலை பன்கே என்ற ஊடக குழுமம் பத்திரிகைகளுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வ தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தது. மேலும் ஜெர்மன் நாட்டில் கொள்ளைகள், சொத்துக்கள், குற்றங்கள் பாரிய அளவில் குறைந்துள்ளதாக மத்திய அரசின் பாதுகாப்பு அமையமும் தகவல் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் உள்நாட்டு விவகார அமைச்சர் ஹாஸ்ட் சீஹோபர் கருத்து வெளியிடுகையில், ஜெர்மன் உலக நாடுகளின் மத்தியில் அதிக பாதுகாப்பு கட்டமைப்புகளை கொண்ட ஒரு நாடு என தெரிவித்துள்ளார். 2015 ஏற்பட்ட ஐரோப்பிய குடிவரவு நெருக்கடியின் பின்னர் சுமார் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட புதிய குடிவரவாளர்கள் ஜெர்மன் நோக்கி அகதிகளாக குடிபெயர்ந்தனர். இந்த நெருக்கடியின் பின்னரும் கூட தற்போது பாரியளவில் ஜெர்மனியில் குற்றங்கள் குறைந்து வந்துள்ளது. இருந்த போதிலும் வருடாந்தம் 20,000-க்கும் மேற்பட்ட அரசியல் ரீதியான குற்றங்கள் இடம்பெறுகின்றன. கொரோனா தொற்றின் போது தனிமைப்படுத்தல் ஊரடங்கால் வீட்டு வன்முறைகள் குறிப்பிட்ட அளவு அதிகரித்து காணப்பட்டது. இருந்த போதிலும் பொதுமக்கள் மத்தியில் இடம்பெறும் வன்முறைகள், குற்றங்கள் என்பன பகுதியளவில் வீழ்ச்சியை சந்தித்தமையும் குறிப்பிடத்தக்கது.